தச்சை பகுதி சிந்துபூந்துறை 5வது வார்டு பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள், அரிசி மற்றும் பலசரக்கு பொருட்கள் ஆகியவை 300 குடும்பத்தினருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தச்சை தெற்கு மண்டல தலைவர் திரு எம் கார்த்திகேயன் அவர்கள் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவருமான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாவட்ட தலைவர் திரு தயாசங்கர் அவர்களும் கலந்து கொண்டார். சந்திப்பு பகுதியில் உள்ள சிந்துபூந்துறை பகுதியில் 5வது வார்டு பகுதியில் எங்களது அன்பு சகோதரன் கார்த்திகேயனுடைய ஏற்பாட்டின் பேரில் 1000 ரூபாய் மதிப்புள்ள 5 கிலோ அரிசி, பருப்பு, எண்ணெய் சாமான்கள் உள்ளிட்ட பொருட்கள் 1000 ரூபாய் மதிப்பில் இன்று 300 பேருக்கு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே கார்த்திகேயன் எல்லா இடங்களுக்கும் தன்னால் முடிந்த அளவிற்கு மதிய உணவு வழங்கி வந்தார். இன்னும் 2 தினங்கள் கழித்து இன்னும் காய்கறிகளை வழங்க இருக்கிறார். இந்த பகுதியில் இந்த பகுதி மக்களுக்காக நாளும் உழைத்து கொண்டிருக்கின்ற கார்த்திகேயனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்று எல்லோரும் உதவுவதற்கு முன்வர வேண்டும் என்று அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இன்று மாநில துணைத்தலைவர் இன்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் செந்துபுந்துரை 5வது வார்டு பகுதியில் சுமார் 300 குடும்பங்களுக்கு இன்று அரிசி மற்றும் பருப்புகள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்று வழங்கப்படுகின்றது. இதுபோல் கொரோனா ஊரடங்கு காலத்தில் அனைத்து பகுதிகளிலும் செந்துபுந்துரில் கபசுப குடிநீர் மற்றும் நிவாரணப் பொருட்கள் தினந்தோறும் வழங்கிக்கொண்டிருந்தோம். மதிய உணவு ஒரு சில பகுதிகளில் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் நேரடியாக கொண்டு உணவுகளை அவங்க வீட்டுகளுக்கு நேரில் கொண்டு